டிமேக்னட் ஆகிரும். அதாவது உனக்கு என்னாகும், காந்தத்தன்மையை வந்து இழந்துடும். காந்தத்தன்மை இழந்துச்சு அப்படின்னாவே அயன் பிளஞ்சர் வந்து உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். அயன் பிளஞ்சர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மெயின் காண்டக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ சப்ளை வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபேஸில் கட் ஆச்சு அப்படின்னாலே உனக்கு வந்துட்டு என்விஆர் வில் பி டிமேக்னடைசிங் எஃபெக்ட், அதாவது காந்தத்தன்மையை வந்து இழந்துடும். சரியா, நம்ம என்ன தான் ஆன் புஷ் பட்டன் ஆன் பண்ணிகிட்டே இருந்தாலும் சப்ளை நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஓகேவா, அப்போ நம்ம த்ரீ ஃபேஸ் சப்ளை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் ஆன் புஷ் பட்டனை வந்து ஆன் பண்ணணும். சரியா, இவ்வளோதான், இதுதான் வந்து டிவைல் ஷார்ட்ரு. மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்கா, மெயின் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும், மெயின் காண்டாக்டோட சப்ளை மெயின் காண்டாக்ட் வரைக்கும் போய் நின்றுருக்கும். ஓகேவா, உனக்கு என்னாகும், ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணுறேன், ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணுமே ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகும். ரிலே எனர்ஜைஸ் ஆச்சு அப்படின்னா அயன் பிளஞ்சர் வந்து மெயின் காண்டாக்டை வந்து பிடிச்சி இழுக்கும். ஓகேவா, மெயின் காண்டாக்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். மெயின் காண்டாக்ட் க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நேராக சப்ளை ஆனது தெர்மல் ஓயிலருக்கு போய் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். சரியா, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணுறப்போ நம்ம வந்து என்னது சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறப்போ ஆன் புஷ் பட்டனை அமுத்தி விட்டா அப்படின்னப்போ சப்ளை வந்து உனக்கு வந்து இதோடவே நின்றுடும். அப்போ ஓயிலார் காண்டாக்டு, அதாவது ஓயிலார் காண்டாக்டோடவே உனக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓகே, ஓயிலார் காண்டாக்ட் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மெயின் காண்டாக்ட் போகக்கூடிய சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்போ மெயின் காண்டாக்ட் உனக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். சரியா, அப்போ மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா தம்பி, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ஓயில் ஸ்டார்டர். அடுத்த ஸ்டார்டர் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு ஸ்டார்டல்டா ஸ்டார்டர்.